நல்லவர் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் நாம் பாடுவோம். அமேன். Thank you.
கண்ணீரை பிடித்து வைத்திருக்கிறார். அவன் இந்த கண்ணீர்கள் மீன் போவதில்லை. தேவன் நிச்சயமாக பதில் தருகிற தேவனாயிருக்கிறான். உற்சாவாய் பருவம் சுவிசேஷம் 11 அதிகாரம் 28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல். இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொல்லும்போது மாத்து. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாரம் சுமக்கிறவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். பாரம், பலவிதமான பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். குடும்ப பாரம், அலுவலக பாரம். ஒருத்தர் குடும்பத்தை பாரமாக சுமந்துட்டு இருப்பார், ஒருத்தங்க ஆபீஸை பாரமாக சுமந்துட்டு இருப்பாங்க. ஆபீஸை இவங்க தலைமையில் தான் ஓடும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரம், கடன் பாரம், இப்படி பலவிதமான பாரங்கள் மனிதனை வருத்தப்படுத்துகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, உன் பாரத்தை நீக்கி உனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரே ஒருத்தர் தான், அவர்தான் இயேசு. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆண்டவர் இயேசு கர்த்தராகிய தேவன் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, 55 சங்கீதத்துல 22 வசனத்துல என்ன சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. உன் பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட
விடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன் நீ பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கிற? உன் பாரத்தை அவர் மேல வச்சிடலாம். ஒன்னு பேதுரு 5:7 படியுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல வச்சிருங்க. உங்க கவலை பாரம் எல்லாத்தையும் அவர் மேல வச்சிருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் பாரங்களை எல்லாம் நீங்கள் அவர் மேல் என்ன பண்ணுங்க? வைத்து விடுங்கள். பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் சொல்ற. அவர் தான் உங்களுடைய பாரத்தை உங்களிலிருந்து என்ன பண்ண முடியும்? நீக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அவர் மேல வச்சிருங்க. நிம்மதியா இருங்க. கஷ்டப்பட்டு இருக்காதிங்க. டென்ஷனா நீ வாழ தேவன் உன்னை அழைக்கல. நிம்மதியா வாழ உன்னை அழைத்தார். அல்லேலூயா. ஆனா பல காரியங்களை நம்மளை டென்ஷன் பண்ணுது. நீங்க முன்னாடி வந்து நின்று பாருங்க. ஒவ்வொரு காரியங்கள் ஒழுங்கா நடக்கலன்னா உடனே அதை சரிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் இளைப்பாறுதலை தருகிற தேவன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், இளைப்பாறுதலை வேற ஒருத்தர் கொடுக்க முடியாது. ஆண்டவர் இயேசு மாத்திரமே நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம படித்த இந்த வசனத்துல நீங்க என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றாரு. தொடர்ந்து உள்ள வசனத்தை படிச்சீங்கன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாரத்தை உங்க பாரத்தெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு அவர் பாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய நுகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பாரம் என்ன? அவர் பாரம் உலகத்தின் ரட்சிப்பு, முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய பாரம். அதனாலதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். ஞானஸ்தானம் எடுத்தவங்க மாத்திரம் வாருங்க, ஏஜி சபைக்கு போறவங்க மாத்திரம் வாங்க, கிறிஸ்தவங்க மாத்திரம் வாங்கன்னு சொல்லல. பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்துல செல்லலாம், பாரத்தை வைக்கலாம். அவர் நமக்கு, நம்ம எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் வந்து பாரத்தை வைத்து விட்டு அவருடைய பாரத்தை சுமக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் எப்பொழுது கிடைக்கும் சொன்னால், அவருடைய பாரத்தை சுமக்கும் பொழுது. அவருடைய பாரம் முழு உலகத்தின் ரட்சிப்பு, முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும். முழு உலகத்தின் ரட்சிப்புக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். ஹல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். அந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவர் இயேசு, தேவ தூதர்கள் பாவம் செய்தார்கள், தேவ தூதர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பெருமையாய் நடந்தார்கள். அவர்களை மீட்க தேவன் ஒரு திட்டத்தையும் வைக்கவில்லை. மனிதர் பாவம் செய்தார்கள். மனிதர் பாவம் செய்யும் பொழுது தேவன் நம்மை மீட்க அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை, ஆனால் நம்மையோ அவர் தூக்கி எடுத்தார். எங்கிருந்து தூக்கி எடுத்தார்? பயங்கரமான குழியிலும் உடையான சேற்றிலும் இருந்து அவர் என்ன பண்ணாரு? தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. இல்லைன்னா இன்னைக்கு இப்படி வசனத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க முடியுமா? பயங்கரமான குழியில அமிழ்ந்து, உடையான சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருந்த என்னை, நம்மை ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? தூக்கி எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவருடைய பாரத்தை நாம் சுமக்க வேண்டும்.
அவர் அதாவது அவருடைய பாரத்தை சுமக்கணும்னா என்ன? அவர் கல்வாரி சிலுவையில மனிதனுடைய பாவத்தின் மன்னிப்புக்காக எல்லாவற்றையும், மனிதனுடைய ரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. ஆனா அது அறியாதல் இன்னைக்கு பலர் இன்னும் பாவ மன்னிப்பு எனக்கு எப்படி கிடைக்கும் என்று இங்கும் அங்கும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை சொல்வதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்து, நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார்ப்பா, முடிந்ததுன்னு என்ன சொன்னாரு அவர்? கல்வாரி சிலுவையில மனிதனுடைய மீட்புக்கான எல்லா வேலையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த இயேசு இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஆமென். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. சுவிசேஷம் என்ன? நற்செய்தி. நற்செய்தி என்ன? இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எதுக்காக வந்தார்? உங்களையும் என்னையும் மீட்க வந்தார். அல்லேலூயா. அதுக்காக அவர் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார். வேதம் சொல்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. அல்லேலூயா. உன் பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கிற அவருடைய ரத்தம் இன்றைக்கும் அவைலபிளா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் உன் பாவம் மன்னிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. நீ அவரிடத்தில் வர வேண்டும். உன் பாவத்தை மன்னிக்க வேறு ஒருவரால் முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்றாரு. நம்ம ஆண்டவரிடத்தில் வரணும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, அவர் பாரத்தை சுமக்கணும், அவர் ஊழியத்தை செய்யணும், அவரை பற்றி எல்லாருக்கும் போய் சொல்லணும். ஒவ்வொருவரும் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எப்படி சொல்வோம் என்று சொன்னால், ஏராளமான ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஆராதிக்க அவர்களும் முற்படுவார்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நுகத்தை சுமக்கும் பொழுது அவர் தருகிறார். உன்னுடைய குடும்பத்தையே காரியத்தையே பார்த்துட்டு இருக்காத, கொஞ்சம் வெளியில வா. தேவனுடைய காரியமாப்பா, யார் என்னுடைய காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொன்னேன். என்னை அனுப்பும் ஆண்டவரே நீ சொன்னா ஆண்டவர் உன்னை அனுப்புவார். நீ ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகளாய் மாற முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும் சொன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 6:16 வழிகளில நிக்கணுமா, அந்த பூர்வ பாதை எதுன்னு பார்க்கணுமா. நிறைய பாதைகள் இருக்கிறது, ஆனா அது கடைசி வரைக்கும் போகிறது இல்லை. ஆகவே வேதம் ரெண்டு பாதையை தான் சொல்லுகிறது. பூர்வ பாதை, ஒன்னு பரலோகத்துக்கு போற பாதை, அது இடுக்கமான பாதை. மத்தேயு 7 இருக்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 7 இருக்கிறது. இடுக்கமான பாதை அது, பரலோகத்துக்கு போற பாதை. அடுத்த பாதை விசாலமான பாதை, அது பாதாளத்துக்கு போற பாதை. ஆகவே இது ரெண்டு தான் பூர்வ பாதை. இந்த பாதையில பார்த்து நல்ல பாதை எதுன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த பாதையில நடந்தீனா உன் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு இளைப்பாறுதல் உனக்கு வேணும்னா என்ன பண்ணும்? நல்ல பாதையில் நட. இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது.
அகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வழியில நடங்கள், இயேசுவின் வழியில நடவுங்கள். நிச்சயமா உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கும் பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவரிடத்துல வந்து அவருடைய வார்த்தையை கேட்கும் போது இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவருடைய வழியில நடக்கும் பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்புறம் இன்னும் இளைப்பாறுதல் எப்படி? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28:11-12. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28:11-12. பரியாத உதடுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆமென். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு பரியாச உதடும் அந்நிய பாஷையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷை எப்படி எனக்கு கிடைக்கும்? பரிசுத்தான் அபிஷேகம் பெறும்போது கிடைக்கும். அதனால சபை, இது ஒரு பெந்தகோஸ்தே சபை. ஆகவே இந்த பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நாம் பெறணும்? தாகம் உள்ளவன் மேல் நான் ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறார். ஒரு தாகத்தோட, ஆண்டவரே என்னையும் நிரப்புமப்பா, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்புங்கன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் உங்களை நிரப்புவார். ஆமென். அப்படி நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் அவருடைய பாஷையை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு நாளிலே நிறுத்திடக்கூடாது. தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? அந்நிய பாஷையில தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய டிவோஷன் டைம்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆராதனை வேளையில, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு நாளும் ஒரு குவைட் டைம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரேயர் டைம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு வர்ஷிப் டைம் வாழ்க்கையில் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீ முன்னேற முடியும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆவிக்குரிய காரியங்களை முன்னேறவே முடியாது. ஆகவே இந்த வர்ஷிப் டைம் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது தேவன் உனக்கு கொடுத்த பாஷை, அந்நிய பாஷையினால் நீ என்ன பண்ணலாம்? தேவனை துதித்து நீ மகிமைப்படுத்த முடியும். அதில் ஆண்டவரும் கூட பேசுவார். அது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவியினாலே பேசிக்கொண்டிருக்கிறான். ஆகவே ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஏதோ ஒரு நாள் அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையில பேச நிறுத்திடாம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும்? ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில பேசணும். ஆமென். ஆவியினாலே பேசினாலும் அவன் ரகசியங்களை பேசுறான். முதல்ல அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில், அந்நிய பாஷையில பேசுறவன் தேவனிடத்தில் பேசுறான். தேவனிடத்தில் என்ன பேசுறான்? ரகசியங்களை பேசுறான். எப்படி பேசுறான்? ஆவியினால பேசுறான். பிசாசுக்கு எல்லா பாஷையும் தெரியும். பிசாசுக்கு எல்லா பாஷையும் தெரியும். பிசாசுக்கு தெரியாதது அந்நிய பாஷை தான். அந்த பிசாசுக்கு தெரியாத பாஷையில கர்த்தர் உங்க கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒரு ஆண்டவர் உனக்கு ஒரு திட்டம் கொடுத்தா பிசாசு என்ன பண்ணுவான்? எதிர்த்திட்டம் போடுவான். அந்த திட்டத்துக்கு எதிர்த்திட்டம் போட்டு எப்படியாவது அந்த திட்டம் நடக்காதபடி பார்ப்பான். அப்ப அந்த திட்டமே தெரியாதபடிக்கு ஆண்டவர் அபிஷேகித்த உனக்கு உங்க கூட எப்படி பேசுவாரு? அந்நிய பாஷையில பேசுவார். பிசாசுக்கு ஒரே புரியாது, ஒரே குழப்பமா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. ஆகவே குழம்பி கொண்டிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவன் உனக்கு கொடுக்கிற திட்டத்தை உன் ஆவியில வைப்பார். அந்த திட்டத்தை நீ என்ன பண்ண முடியும்? செயல்படுத்த முடியும். அது உனக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கிறதா இருக்கும். ஆகவே உனக்கு இளைப்பாறுதல் எப்படி? ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசும் பொழுது. ஆமென். அதனால அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கே கேட்டீங்கன்னா இப்பதே ஆண்டவர் உங்களை நிரப்புவார். என்னையும் நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அவருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்று நீங்க அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரோட நீங்க என்ன பண்ணலாம்? நல்ல இடைப்படலாம், ரகசியங்களை பேசலாம். 3வது வசனம் என்ன சொல்லுது? மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான்.
அந்நிய பாஷையில் பேசுகிறவன், நாலாவது வசனம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுறவன் என்ன பண்றானா? பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். உன் சார்ஜ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வாட்டி வண்டி ஓடவன பேட்டரி டவுன் ஆயிடுது, அதை என்ன பண்றோம்? சார்ஜ் பண்றோம். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது தேவ சமூகத்தில் போய் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷை பேசி நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன பண்ணோம்? சார்ஜ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசும் பொழுது அவன் என்ன பண்றான்? தேவனிடத்தில் பேசி இளைப்பாறுதலை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இளைப்பாறுதலை தரும் இயேசு. ஆகவே அவர் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 26:50 இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அதாவது எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அவர் கூட இருந்தவன் தான் இவன். அவன் அவரிடத்தில் வருகிறான். அவர் எதுக்காக வர சொன்னாரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னத்திற்காக வந்திருக்கிறார் சொல்லுங்க. எதுக்காக வந்திருக்கிறாரு? யார் இவரு? தெரியாதா? சொல்லுங்க, யார் இவரு? யூதாஸ். யூதாஸ் எதுக்காக வந்தாரு? ஆண்டவரை காட்டி கொடுக்க வந்தார். இளைப்பாறுதலுக்காக என்கிட்ட வாங்கன்னா அவர் காட்டி கொடுக்க வந்தார். அன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றினவங்க பலர் பல நோக்கத்தோட வந்தாங்க. சிலர் நிறைய சாப்பாடு கிடைக்கும்னு வந்தாங்க. சிலர் நிறைய அற்புதம்லாம் நடக்கும் அதை பார்க்கலான்னு வந்தாங்க. சிலர் அவரை குற்றம் பிடிக்கலாம், அவர் என்ன சொல்றார் குற்றம் பிடிக்கலாம்னு வராங்க. சிலர் அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்கலான்னு வராங்க. எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.